Hello friends, welcome to Chefy Video. We will talk about chicken gravy. If you want to subscribe to the channel, subscribe to the bell button and click on the video. We will skip the video. Now, chicken நறுக்கி நான் வந்து 4-5 தண்ணி ஊத்தி கழுவி வச்சிருக்கேன். இது கூட நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். 1 டீஸ்பூன் சீரக தூள். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் நறுக்கிய பெரிய வெங்காயம் நறுக்கிய தக்காளி 1 உப்பு தேவையான அளவு இது கூடவே எண்ணெயை நம்ம சேர்த்துக்குறோம் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் சேத்தா போதும் இப்ப நல்லா வந்து நம்ம mix பண்ணணும் இத எல்லாத்தையும் இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து mix ஆற வரையே நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் இதுல எல்லாமே ஒண்ணா சேர்த்து வச்சிட்டோம் நம்ம வந்து இத அரை மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கிறதுனா இது வேளை திருப்பி வந்து நம்ம அடுப்புல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் எண்ணெய் சேக்கறோம் மசாலா எது சேக்கறோமோ அத நம்ம சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும் போது வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஏனா நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு நம்ம வந்து இனிமே நம்ம அடுப்புல வைக்கும்போது சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்க போறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு டிஃபரண்ட் கிரேவியா இருக்கும் பாருங்க நான் லாஸ்ட்ல எப்படி வருதுன்னு காட்டுறேன் இப்ப பாருங்க எல்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து mix ஆயிருச்சு இப்ப நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடேறிச்சு பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கணும் அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் கலர் மாறட்டும் வெங்காயத்துல இது கூடவே நம்ம நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம கறி பிறட்டும் போது உப்பு மசாலா பொடி எல்லாமே சேர்த்தாச்சு இது கூட நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்த உடனே நம்ம பிறட்டி வச்ச கறியை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இது பிறட்டி ஊற வச்சிருக்கோம் இப்ப இத சேர்க்க போறோம் வேகட்டு கறி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கறியை சேர்த்து பிறட்டி விட்டதோட கொஞ்சம் சிம்ல போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கறியை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கறி பிரட்டி வச்சிருந்தோம்ல அந்த பாத்திரத்திலேயே நம்ம தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு அடுப்பை தூண்டி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை
இப்போ நம்ம முடிப்பிட்டு செஞ்சோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டுருவோம். அவ்வளோதான், இனிமேல் தண்ணி வற்றி அது வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்னு. இப்போ தண்ணிலாம் வற்றி நல்லா கிரேவி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும் நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இதுதான் நமக்கு ஸ்டேஜ் கரெக்டு. இது மேலே மல்லி இலை தூவி இறக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ கிரேவி அதுவும் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம மல்லி இலை தூவியாச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். சிக்கன் மசாலா கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.